இருக்கீங்க நம்மளே. நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் பாப்பாக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கான கொஞ்சம் நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் அப்படி 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 அப்படியே பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் அதெல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் இனி இப்போ நான் எங்கே கிளம்பிட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டாலர் ட்ரிக் போகிறேன். கொஞ்சம் ஹீலியம் பலூன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வந்து நமக்கு $1 நிறைய பலூன்ஸ் வாங்கிக்கலாம். ஐ மீன் $1 அந்த மாதிரி நிறைய பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டாலர் ட்ரிக்கு கிளம்பிட்டோம். நானும் அவரும் பாப்பாக்குட்டியும் அவங்களும் சூப்பராக விளையாடிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்குதுங்க. மாற்றி மாற்றி பலூன் காட்டும். ஸோ அதுதான் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்துட்டு நான் பாப்பாக்குட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி தான். ஸோ என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறது தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணி வைக்கலன்னா என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகாது. அப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் என்னோட மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால தான் சொல்கிறேன் நோ. ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இனி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த தடவை பாப்பாக்குட்டியோட பர்த்டே தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் சஃபாரி ஒரு ஜங்கிள் தீம் மாதிரி. அதுக்கு தேவையானதெல்லாம் நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். லிங்க் எனக்கு வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். இது வந்து இந்த பேக்ட்ராப் மாதிரிங்க, இந்த ஒரு ஃபுல் மெட்டீரியல் ஒரு துணி மாதிரி ஒரு பீஸு. இது வந்து ஆர்ச் மாதிரி பலூன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த பலூனோட ஆர்ச் கிட்டு. ஸோ இது ரெண்டு மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா, பாப்பாக்குட்டி எங்கேயே விட்டுட்டு நாங்கள் போகிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், லைக் அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் உண்மையை நான் சொல்கிறேன். ஸோ அந்த விஷயம் ஏன்னா பார்த்துக்கிறதுக்கு ஜென்யூனாக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஹாப்பியாக கொஞ்சம் விட்டுட்டு நாங்கள் எங்கள் வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்னு கிளம்புற அந்த ஒரு ஹாப்பினஸ். Yeah, and also it's safe for her, like especially with this. Yes. She goes and touches everywhere. அதனால முன்னாடி எல்லாம் வந்துட்டு ஒரு 100 தடவை வெளியே போனோம், சானிடைஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இப்போனா வந்துட்டு நம்ம தேவையானது மட்டும் பார்ப்போம் எடுப்போம் வந்துடுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு டப்புன்னு போயிட்டு டப்புன்னு வேலையும் முடிஞ்சிடும் பாருங்களேன். அதுதான் கொஞ்சம் அனிமல்ஸ் தீம் மாதிரி இருக்க பலூன் வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வந்து ஏன் காட்டில் வந்து பூ எல்லாம் இருக்காதா, பரவாயில்ல பூ வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் பிக் பண்ணிக்கிட்டேன். பக்கு 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 ஐயோ வாட் இஸ் தட் குனியா வாட் இஸ் திஸ் குனியா பயு ஓ அண்ணி இக்கட உன்னாரா சோ எங்க மதினா வந்துட்டு இங்க சைடுல வெண்டைக்காய் பொடி எல்லாம் மம்மி ஐ அம் சாரி நோ நோ ஐல் டேக் இட் வெட் சாரி சேச்சி அண்ட் வாட் இஸ் திஸ் சேச்சி யூ டோல்ட் समथिंग அபௌட் திஸ் தில் பசந்த் கிரேட்டட் கோக்னட் அண்டே ஏன்டி ஸ்வீட் தில் பசந்த் தில் பசந்த்ங்களாங்க எனக்கு தெரியவே தெரியாத என்னன்னு. சோ அதுதான் செய்றாங்க. அதுக்கு இங்க தேங்காய் துருவின தேங்காய் வந்துட்டு போட்டுட்டு நெய்ல வாயதுக்கு யூ ஆர் சார்ட்டிங் இட் இன் கீ ஆர் வாட் சேச்சி ஆர் ஜஸ்ட் லைக் தட் யூ புட் இட் ஜஸ்ட் கீல கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு இருக்கீங்க. இங்க இங்க தான் அளப்புற பாத்தீங்களா, கையில ஒருத்தர் இன்னொருத்தர் குடு கூடாதுன்னு கட்டி 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 அது அப்படி இறுக்கமா கட்டி வச்சுச்சு. ஏன் குஞ்சா குஞ்சா நோ குஞ்சா நீ செய்ய பண்ணல சி டாடி இஸ் டேக்கிங் இட் ஆஃப் கண்ணா இத என்னன்னு சொல்லுவீங்க அது என்ன பண்றோன்னே புரியல அதுக்கு. ஸோ இங்கே வந்து சிரி பாப்புக்குட்டி வந்து கொஞ்சம் கேஷ்யூஸை வந்து ஒடிச்சிட்டு இருக்கா அதில் ஆட் பண்ணுறதுக்கு. எஸ் சிரி ஓகே யூ டெல் மீ வாட் யூ டூயிங் I'm breaking the cashews. You're breaking the cashews. For what? What are you making? I have no idea. Amma said some name. I'm like, I don't get that. தேங்காய் வச்சு செய்யற ஒரு மஞ்சி ஸ்வீட் பாப்பாக்குட்டியோட பர்த்டேக்காக செய்யறாங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க நம்ம வைக்க போறோம் பேனர் கட்டி, இங்கதான் பலூன் போடலான்னு. ஸோ அந்த இடத்த வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. டேபிள் எடுத்தாச்சு, அந்த சோஃபாவை எடுத்து கிளியர் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல பேனர் கட்டுறதா. இப்ப டூ 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 டூ
Yes. You cannot put it down. Yeah, it will be perfect size, but a little bit elevated. Yeah, I like that material. I mean, cloth mari irukenga nalla irukku actually. Cloth material. Nalla material, nalla silky tuni mari irukku. Super. It can be used. Very well, we can have it. No, no, chechi edukku. What is it, chechi, actually? Sugar. Yeah. Sugar, ah? Mm. Okay. You have some measurements or something? No. How much sweet you like? You like it. Yeah. Okay. Or ஃபுல் பேக்கெட் தேங்காய் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெண்டு தேங்காய் ஃபுல்லாக துருவி சேர்த்துருப்பாங்க. அதில் வந்து இவ்வளோதான் வந்துட்டு சர்க்கரை. இது வந்து ஒரு அரை கப் சர்க்கரை இருக்கும், சரிங்களா? ஹாஃப் கப் சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. அப்புறம் பத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துடுறது தான். எஸ் இந்த மாதிரி நிறைய பலூன்ஸ் ஊதும் போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எலக்ட்ரிக் பலூன்ஸ் ப்ளோவர் வாங்கி வைக்கிறது ஒரு பெரிய லைஃப் சேவர், டைமும் சேவ் பண்ணுது. அண்டு இந்த ஆர்ச் மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம எதுவுமே பெருசாலாம் பண்ண வேண்டியது இல்லைங்க. அதுலேயே ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க, ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது. அந்த ஓட்டையிலெல்லாம் நம்ம பலூன் போட்டு ஃபில் பண்ணிடணும், அவ்வளோதான் விஷயம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிக்குது. ஸோ ரொம்ப அழகாக வந்துட்டு லாஸ்ட்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே பண்ண முடிஞ்சு. ஒரு கால் டீஸ்பூன் கார்டமம் பவுடர். And then, is there anything else? No. Cashews, huh? No, cashews and... Okay. Chinna chinna da norki vechirundanga, and the cashews sethiyaachu. And then, tutti frutti. Okay, super. Namma ishtam danga, enak ippa dhaan puriyudhu. Evlo namma podanum nenikiroma, avlo potu mix cheyyuradhaan. Best time. Very nice. Papa, can you not this? I will. Yes. அதுக்கப்புறமா வதைனா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெடிமேட் பரோட்டா சப்பாத்திஸ் எங்களுக்கு இங்கே கிடைக்கும் ஃப்ரோசன் செக்ஷனில், அது வாங்கி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து நம்ம பரோட்டாக்கு மைதா மாவு பிசைகிற மாதிரி ஜஸ்ட் நார்மலாக பிசைஞ்சால் கூட போடும். பிசைஞ்சு அதில் வந்து கொஞ்சம் ஃபில்லிங்ஸ் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறாங்க. வச்சுட்டு அதை இந்த மாதிரி டபுளாக மடக்கி நெய் கொஞ்சம் உருக்கி வச்சுக்கோங்க. உருக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த நெய்யை வந்து லைட்டாக தொட்டு தொட்டு அந்த சைடில் இப்படி ஆக்கி மடக்கி விட்டு மடக்கி விட்டு அப்படியே சீல் பண்ணுறாங்க. அதாவது கேப் இருக்கக்கூடாது. கேப்பெல்லாம் இருந்ததுன்னா அந்த நம்ம வேக வைக்கும்போது உள்ளே இருக்கிற அந்த ஜூஸ் வெளிவந்துடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது, அந்த மாதிரி பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. நான் கேட்டிங் தட் இட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். அவ்வளோதான், சூப்பர் வச்சாச்சு. இவர் பண்ணுற அளப்புற பாருங்கள். நான் அந்த பக்கத்துலேருந்து கொண்டு வாங்கன்னா ஒரு ஒரு பல்லும் ஒடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆ ஆ ஆ What, see? You will not give me anti-spacing. That's okay, that we will cut it off. Okay. இது வந்து லைக் இந்த ஆர்ச்ச வந்து அந்த வாலோட சேர்த்து நிக்க வைக்கிறதுக்கு நான் எப்படி பண்றேன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பீஸ். அப்புறம் டூ பீசஸ் கிராஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஆஸ் மாதிரி பண்ணிட்டு இந்த ரிப்பனை வந்து ஒரு துண்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதில் இப்படி ஒட்ட வச்சுட்டு அவங்க ஒட்ட வைக்கிறது தான். நாங்கள் ஆர்ச் வந்து இப்படி தான் வைக்க போகிறோம். அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒன்று இங்கே, ஒன்று நடுவில், ஒன்று மேலே. சேட்டா நோ, இந்த மிடில் ஒன். அதுக்கப்புறமா அதை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பலூன் ஆர்ச் அப்படியே தூக்கி பிடிச்சி நான் ரைட் சைடில் இருக்கிற அந்த பலூனோட இது ஒட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ரிப்பன் ஆட்டம், அந்த கயிறு மாதிரி அதை ஆக்ட் பண்ணணும்னு வச்சுக்காங்களா, அந்த ரிப்பனை வந்து அப்படியே ஜஸ்ட்டு பலூனுக்குள்ளே இப்படி எல்லா பக்கமுமே இழுத்து நல்லா செவரோரமாக டைட்டாக இருக்கிற மாதிரி இப்படி எல்லா பக்கமும் உள்ளுக்க பலூன் விட்டு சுற்றி வச்சுக்கிட்டேன். அந்த வெயிட்டுக்கே அந்த பலூன் அங்கே நின்றுக்குது. அது மூவ் ஆகணும், பெரிய டெக்னாலஜியெல்லாம் அவசியப்படலை. ஸோ நான் எல்லா இடத்துக்கும் இந்த ரைட் சைடில் மூணு, மேலே மூணு அப்படிங்கிற அது எல்லாத்தையுமே எடுத்து ஜஸ்ட் இப்படி டைப் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுவே பர்ஃபெக்டாக நின்றுச்சு. ஸோ அவ்வளோதான் நான் பண்ணேன். அடுத்தது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கம்மு மாதிரி பீசஸ் மாதிரி அவங்களே கொடுத்துருக்காங்க பலூன் ஸ்டிக்கர்னு. அதை யூஸ் பண்ணி அந்த பாம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையுமே அங்கங்கே பலூன்ஸில் ஒட்டி வச்சுக்கிட்டேன்.
ஆட்டமா ஆட்டம் ரெஸ்லிங் எந்தடி எந்துவா சும்மா சீன் பாத்தீங்களா சூப்பர் வாவ் கொஞ்சம் ரியாலிஸ்டிக்காக ஜங்கிள் மாதிரி எஃபெக்ட் வரணும்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ ஆல்மோஸ்ட் 4 feet ஆகிட்டு இருக்கும் அதையும் தூக்கி கொண்டு வந்து வச்சிட்டோம். அப்புறம் அவங்க கொடுத்த அந்த மங்கி கேரக்டர்ஸையும் வச்சிட்டோம். இனி இப்போ நான் என்ன பண்ணுறேக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் வீட்டில் அங்கே அட்லாண்டாவில் இருக்கும்போதே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னோடய இது ஆல்மோஸ்ட் 2 weeks முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா ஃபாண்டன்ட் டெக்கரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தனால இது வந்து ஒரு பெரிய டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ இதை நான் எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் வந்து இங்கே அண்ணன் வீட்டில் உட்காந்துலாம் பண்ணுறதுனா எனக்கு சரியே வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால் முன்னாடியே பண்ணி வச்சிடலான்னு இதெல்லாம் பண்ணினேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் எடுத்து அதை வந்து நான் கலர் பண்ண போகிறேன். என்னோடய தீம் என் மைண்டில் இருக்குது, நான் எப்படி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த கேக்கோட டிசைன். ஸோ அதுக்காக நான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஜெல் ஃபுட் கலரிங் இதுக்கு தேவை. ஆல்சோ நான் அனிமல் கேரக்டர்ஸ் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால அந்த அனிமல் கேரக்டர்ஸோட மோல்டு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். அதனால் எனக்கு அதில் இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருந்தது. நான் மேனுவலாக ஃப்ரம் த பிகினிங் பண்ணுறதா இருந்தால் எனக்கு இவ்வளோ வச்சுட்டு 2 நாள் இல்லை 2 மாதம்னாலும் பத்தாதுன்னு நான் எனக்கு தோணிட்டு, அதனால் கொஞ்சம் கூட ஈஸி பண்ணுறதுக்காக தான் நான் மோல்டு பண்ணிக்கிட்டேன், மோல்டு வாங்கிக்கிட்டேன். அண்ட் இன்னொன்று, நான் வீடியோவில் காமிக்கும்போது நீங்கள் யாராவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ ஜெல் ஃபுட் கலரிங் க்ரீன் கலர் கிராஸ் யூஸ் பண்ணி அதை பண்ணுறேன். கையில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பட்டரோ இல்லாட்டினா வந்து நான் ஷார்ட்னிங் தான் அப்ளை பண்ணுறேன். கொஞ்சம் எடுத்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா அந்த ஜெல் ஃபுட் கலரிங்கை அந்த ஃபாண்டன்ட் மேலே போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசைகிற மாதிரி செஞ்சிங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக அந்த ஃபாண்டன்ட்டில் ஸ்ப்ரெட் ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ இன்டென்சிவ் கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜெல் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மோல்டு பார்த்திங்கன்னா கிராஸ்க்காக. அதில் நான் இப்போது ஐசிங் சுகர் இந்த மாதிரி போட்டு எக்ஸஸை தட்டி வச்சுக்க போகிறேன். அப்போ நம்மளோட ஃபாண்டன்ட் ஒட்டி பிடிச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒட்டி பிடிச்சி அப்படி வராமல் இருக்காது, எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு ஃபாண்டன்ட் பீஸை வச்சு லைட்டாக அந்த டிசைன்ஸ்குள்ளே நல்லா அழுத்தி விட்டு எக்ஸஸாக இருக்கிறத வந்து இந்த ஃபாண்டன்ட் கட்டிங் டூலுன்னு கிடைக்குது. இது நான் வாங்கினது பேசிக் டூல்ஸ் என்கிட்ட இருக்குது, அதோட லிங்க் வேணுனாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி உள்ளுக்கு அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு கரெக்டாக அந்த டிசைன்குள்ளே மட்டும்தான் ஃபாண்டன்ட் இருக்கணும், அதுக்கு வெளியே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக இந்த ரிவர்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அப்படியே ஈஸியாக வந்துடும். அதே ஐசிங் சுகர் போடாமல் நீங்கள் எடுக்க ட்ரை பண்ணிங்கன்னா வராது, அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ கேக்கை சுற்றியும் வைக்க போகிறேன். ஸோ எக்ஸ்ட்ராவாக 2-3 pieces கூட செஞ்சு வச்சுக்கோங்க. கேக்குக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை விட எக்ஸ்ட்ரா 2 pieces செஞ்சு வச்சுக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் ஆனால் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ற மாதிரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டபுள் டோன்ட் கலராக ஜிராஃபி கேரக்டர் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு இந்த மோல்டில் உள்ளுக்கு வந்து அவங்களே அந்த கட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன்னா டார்க்கர் கலர் உள்ளுக்கு வச்சோம், அதை விட கொஞ்சம் கூட லைட்டர் கலராக பார்த்து அதையும் நான் பழைய கிராஸ் எப்படி பண்ணணும் அதே மாதிரி வச்சு அழுத்தி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஆப்போசிட் சைஸில் அதை திருப்பணும் அப்படின்னா ஈஸியாக வெளியே வந்துடுது. அப்போ பார்த்தீங்களா எப்படி நீட்டாக வந்துட்டு அந்த டெக்ஸ்சர் தெரியுதுன்னு. ஸோ இந்த மாதிரி டபுள் கலர் பண்ணுறனால கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக தான் இருக்கும், அப்போ தான் அழகாகவும் இருக்கும் இல்லைங்களா? எனக்கு இந்த செட்டில் 6 molds வந்து 6 ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபாண்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 மாதம் வெளியவே நல்லாவே இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் மட்டும் தயவு செய்து ஃபாண்டன்ட்டை வச்சிடாதீங்க, அதோட டெக்ஸ்சரே மாதிரி கல் மாதிரி ஆகிப்போயிடும். அடுத்தது நான் எம்மா கூடீஸோட ஒயிட் ஆல்மண்ட் கேக் ரெசிபி தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் இங்கே முட்டையோட வெள்ளக்கருவை மஞ்சள்லேருந்து பிரித்து வச்சுருக்கேன். நமக்கு இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் முட்டையோட வெள்ளக்கரு மட்டும்தான் வேணும். அதை இனிஷியலாக லைட்டாக இந்த மாதிரி பத வர்ற அளவுக்கு நல்லா அடித்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிகினிங்க்கு லைட்டாக மட்டும் நல்லா எல்லா முட்டையோட வெள்ளக்கரும் இந்த மாதிரி ஃப்ராத்தி ஆகிடணும். அப்புறமா நான் இங்கே யூஸ் பண்ணுற சுகர் கேஸ்டர் சுகர். கேஸ்டர் சுகர்னு சொல்லும்போது பேக்கிங் பர்பஸ்க்குனே இருக்கிற தறிகள் தான், சின்னதாக இருக்கக்கூடிய சுகர். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதில் இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ஒட்டு மொத்தமாக போட்டு கவுத்தி அப்புறமா பீட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா
என்னாகும்னா லைக் தண்ணி மாதிரி ஆகிடும். ஸோ சக்கரை மொத்தமாக இந்த ரெசிபிக்கு முக்கால் கப்பு தேவைன்னா அதில் பாதி மட்டும்தான் இந்த முட்டையோட வெள்ளக்கருவில் சேர்த்து பீட் பண்ணி வைக்கிறேன். நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி சைடில் வச்சுருங்க. அடுத்தது பட்டர். பட்டரை வந்து தயவு செய்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது அதில் ஆயில், வெஜிடபிள் ஆயில், கெனல ஆயில், கார்ன் ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில், எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயிலாக இல்லாமல் இந்த நாலு ஃப்ளேவர் ஆயிலில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி பீட் பண்ணிவிட்டு ஆல்மண்ட் எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன். ஆர்டிஃபிஷியல் எசன்ஸை விட எக்ஸ்ட்ராக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது ரெண்டையுமே ஆட் பண்ணி அதையுமே லைட்டாக பீட் பண்ணி சைடில் வச்சுருங்க. பாக்கி இருக்க அந்த முக்கால் கப்பில் இருந்த பாதி சுகர் போக இருக்கிற பாக்கி சுகரை இதில் ஆட் பண்ணி அதையும் பீட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் கட்டியான தயிர் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பால் சேர்த்துக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா. இதை வந்து ஓவராக அடித்து அப்படி நுற வந்து பதவன அதெல்லாம் ஒத்துமே அவசியம் இல்லை. ஜஸ்ட் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ஓவர் பீட்டிங் பண்ணிங்கனாலும் கேக் சாஃப்டாகவும் வராது, கல் மாதிரி ஆகிடும். அடுத்தது இன்னொரு பவுலில் மைதா மாவு, ஆல்மண்ட் ஃப்ளோர். ஆல்மண்ட் ஃப்ளோர்ன்றது எதுவும் இல்லைங்க, நான் வந்து ஆல்மண்ட்ஸ் எடுத்து நல்லா மிக்சியில் பவுடர் மாதிரி அடித்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், அவ்வளோதான். அதுவும் சால்ட்டும் பேக்கிங் பவுடரும் ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி வச்ச மிக்சரை இந்த நம்ம பட்டர் மிக்சரோடு சேர்த்து நம்ம வந்து கையிலேயே, அதாவது ஜஸ்ட் ஸ்பேட்டுலா மட்டுமே யூஸ் பண்ணியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து இந்த ப்ராசஸ்க்கு தயவு செய்து ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க, ஓவர் பீட்டிங் ஆகி போயிடும். அதனால தான் சொல்கிறேன், ஜஸ்ட் இது வந்து கையிலே இந்த மாதிரி ஸ்பேட்லாக யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நுர பதையை பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையோட வெள்ளக்கருவை மெதுவாக இந்த மாதிரி ஆட் பண்ணி கட்டன் ஃபோல் மெத்தடுன்னு சொல்லுவாங்க, அடியிலேருந்து மேலே அடியிலேருந்து மேலே அப்படிங்கிற மாதிரி நல்லா அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து சைடில் வச்சுருங்க. இனி அடுத்தது நான் இங்கே 2 8-inch கேக் பேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா 3 7-inch கேக் பேன் கூட யூஸ் பண்ணலாம். நான் 8-inch பேன் ரெண்டெண்ணம் எடுத்திருக்கேன். அதில் வந்து லைட்டாக பட்டர் மெல்ட் பண்ணி எல்லா பக்கமும் ஆகிற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்தது அதில் நான் 2 tablespoons போல் மைதா ஆட் பண்ணி எல்லா பக்கமும் மைதா ஆகணும். அந்த மாதிரி தட்டி 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 எல்லா சைட்லேயுமே ஒரு கோட்டிங், தின் கோட்டிங்காக ஆகிற அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா எக்ஸஸாக இருக்கிற அந்த மைதா மாவை இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. நான் இன்னொரு பேன்லேயே தட்டி விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வந்துடும். அதுக்கப்புறமா நம்மளோட பேட்டரை ஈக்குவலாக, நான் வந்து ஜஸ்ட் ஐபால் தான் பண்ணேன், ஈவனாக வந்து உங்களுக்கு தோன்ற அளவுக்கு செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு பேன்லேயுமே. அடுத்தது நான் சைமல்டேனியஸாக அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். 350 degrees ஃபாரன்ஹீட், 180 degrees செல்சியஸில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இது ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப்செட் பேட்லாக எடுத்து நல்லா லெவல் பண்ணி விடுறேன் ரெண்டுமே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேக் ஸ்ட்ரிப்ஸ். நான் வந்து பாப்பாக்குட்டியோட பர்த்டே கேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இது வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெட் பண்ணணும், ஈரம் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட பர்பஸே வேஸ்ட்டுங்க. நல்லா வெட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் கட்டி கொடுத்துருங்க. அதிலே கொடுத்துருக்காங்க அதோட இது மாதிரி பெல்ட் ஆட்டம், அந்த மாதிரி அந்த பேனில் மாட்டி வச்சிங்கன்னா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேக் நல்லா லெவல்டாக வரும். நம்ம மேலே லெவல் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் ஃப்ளாட்டாக வரும். ஸோ இனி வந்து 25 minutes கேக்கை பேக் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி டூத்பிக் சென்டரில் போட்டு எடுத்திங்கன்னா க்ளீனாக வரணும் டூத்பிக், அப்போ பேக்டுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் தொடவே தொடாதீங்க, பேன்லேயே அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த பேன்லேருந்து வெளியே எடுத்து ஒரு வயர் ரேக் மேலே நான் ஒரு மணி நேரம் போல் அது சூடாடுறதுக்கு அப்படியே விட்டுட்டேன். அடுத்தது இந்த கேக்குக்கு ஐசிங் பண்ணுறேன். நான் ஹெவி விப்பிங் க்ரீமும் மாஸ்கர்போனி சீஸும் தான் யூஸ் பண்ணிட போகிறேன். மாஸ்கர்போனி சீஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஹெவி விப்பிங் க்ரீம் மட்டுமே கூட வச்சு பண்ணலாம், ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்டெபிலைசேஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு நான் வந்து மாஸ்கர்போனி சீஸோட இருக்கிற இந்த ரெசிபியை ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஹெவி விப்பிங் க்ரீமும் வெனிலா எக்ஸ்ட்ராக்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் வர அளவுக்கு பீட் பண்ணி சைடில் வச்சுருங்க. அடுத்தது மாஸ்கர்போனி சீஸ் யூஸ் பண்ணுறேன். மாஸ்கர்போனி சீஸும் ஹெவி விப்பிங் க்ரீமோட அதே ஃப்ளேவர் தான் இருக்கும், அந்த சீஸ் ஃப்ளேவர் மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் சீஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹெவி விப்பிங் க்ரீமோட திக்கர் வெர்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதில் நான் இங்கே பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணி ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்பேட்டில் யூஸ் பண்ணியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி தெரிக்காது, அந்த இல்லாட்டினா பொடி ஃபுல்லும் நம்ம மூஞ்சிக்கெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறமா ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக மட்டும் பீட் பண்ணி கொடுங்க. அப்படியே ஓவர் பீட்டிங் பண்ணணும் அப்படின்னலாம் அவசியம் கிடையாது. நீ அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க ஹெவி விப்பிங் க்ரீமையும் சேர்த்து வச்சு அதையுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வந்து இந்த மிக்சர் வந்து ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு 1 tablespoonலேருந்து 2 tablespoons ஆஃப் மில்க் மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணாமல் இருக்க முடியுமா, நக்கி பார்த்தா தான் ஒரு சமாதானம். ஸோ அதையும் பண்ணி எனக்கு சுகர் லெவல் இதுவே பர்ஃபெக்டாக இருந்தது. ஏன்னா நம்ம கேக் நல்லா ஸ்வீட்டாகவே இருக்கும், அதனால் எனக்கு இந்த சுகர் கரெக்டாக இருந்தது. அதில் வந்து
பிங்க் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஜஸ்ட் லிக்விட் ஃபுட் கலர் தான் ஒரு 4 ட்ராப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து அந்த கேக்கோட கலர் ஃபுல்லாக பிங்க் கலரில் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டனால இந்த மாதிரி கலர் பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுத்தது நான் வந்து கேக் சைஸ் வந்து 8 இன்ச் அப்படின்னா கேக் போர்டோட சைஸ் ஒரு 10 இன்ச் இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி கோல்டன் கலரில் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் அதை வந்து வால்மார்ட்டில் தான் பிக் பண்ணேன். அப்புறமா கொஞ்சமாக க்ரீம் எடுத்து அடியில் வச்சுட்டு அது மேலே கேக் போடுங்க. கேக் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது பார்த்தீங்களா, லெவல் பண்ண வேண்டிய அவசியமே வரல. ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பெரிய பைப்பிங் டிப் யூஸ் பண்ணி அதில் வந்து நான் வந்து நம்மளோட ஐசிங்கை ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்ன தேய்க்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிரப். இது ஒன்றும் இல்லைங்க, வெறும் 1 part சுகர் 1 part வாட்டர் யூஸ் பண்ணி சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். சுகர் சிரப்பெல்லாம் ஆகிடக்கூடாது, தண்ணி ஆட்டம் தான் இருக்கணும். அது சூடு ஆறினதுக்கப்புறமா அதை ஒரு கோட்டிங் போடுறேன். அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் இந்த கேக்கை. ஏன்னா இது முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணுறனால ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் கேக் வந்து ட்ரை ஆகிடக்கூடாது, மாய்ஸ்டாகவே இருக்கணுங்கிறதுக்காக நான் அந்த சிம்பிள் சிரப் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதே சேம் டே சர்வ் பண்ணுறதா இருந்தால் அந்த சிம்பிள் சிரப்போட அவசியமே இல்லை. அப்புறம் இந்த மாதிரி தின் லேயராக இந்த க்ரீமை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஈக்குவல் போர்ஷனாக இருக்கணும் அண்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு எல்லாமே. இப்போ வந்து இந்த ஸ்டெப்பை நான் ஏன் வந்து பர்டிகுலராக வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக தான் காமிக்கிறேன். லைக் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாகவே எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா நம்ம அளவு கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுவீங்க. அதே மாதிரி 4 லேயர்ஸையும் ஸ்டாக் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி காமிக்கிற இந்த ரெசிபியை டபுள் த டைம் பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற அமௌண்ட் வந்து 2 லேயருக்கு தான் பத்தும். நீங்கள் வந்து அந்த ரெசிபியவே டபுள் டைம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி 4 லேயர்ஸாக வரும். இப்போவே சொல்லிட்டேன். சேம் மெத்தட் யூஸ் பண்ணி சைட்லேயெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹெவி விப்பிங் க்ரீம், ஐ மீன் நம்மளோட விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கை தின் லேயராக இந்த மாதிரி பைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆஃப்செட் ஸ்பேட்லா யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, எல்லா பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு லேயராக போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஆஃப்செட் ஸ்பேட்லாம் யூஸ் பண்ணி அப்படியே லைட்டாக ஸ்மூத்தன் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் எக்ஸ்ட்ராவாக க்ரீம் வந்து எடுத்து எடுத்து செய்யணும் அப்படிங்கிறது, ரொம்ப எடுத்து அப்படியே திரும்ப ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும், ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறதை விட இது உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணிங்கன்னா. அதுக்கு தான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த நான் பண்ணினது 4 லேயர்ட் கேக்காக இருந்தனால எனக்கு வந்து க்ரம் கோட் பண்ணுற அளவுக்கு தான் அந்த க்ரீம் எனக்கு பத்துச்சு. ஓகேங்களா, எனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இன்னொரு லேயர் நல்லா திக்காக போகணும். அதாவது க்ரம் கோட் அப்படின்னா இந்த மாதிரி தின் லேயராக பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அந்த மெயினாக அதுக்கு மேலே நல்லா ஃபினிஷிங் டெக்கரேஷன் பண்ணும்போது அந்த கேக்கோட துருத்துருப்பாக, அதாவது அந்த சின்ன சின்ன பவுட்ரி பவுட்ரியே அந்த கேக் துரும்பு துரும்புகளாக வெளியே வராது. அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ரம் கோட் மட்டும் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அடுத்தது திக் லேயர் ஆஃப் ஐசிங்கை வெளியே பண்ணுவாங்க. ஸோ எனக்கு வந்து நான் இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் கீழே கொடுத்துருக்கிறது பர்ஃபெக்டாக இதோடு முடிஞ்சிருச்சு. நீங்கள் நீ அதுக்கு மேலே நான் இன்னொரு லேயர் பண்ணுறதுக்கு நான் அதே சேம் ஃப்ராஸ்டிங் ரெசிபியோட பாதி ரெசிபியை ரிப்பீட் பண்ணேன் த நெக்ஸ்ட் டேக்கு. இன்றைக்கி நான் என்ன பண்ணேன்னா, அதாவது ப்ரீவியஸ் டே பர்த்டேக்கு ப்ரீவியஸ் டேக்கு வந்து இது மட்டும் பண்ணி நான் இதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் கேக்கை. அடுத்த நாளைக்கு திரும்ப இந்த ஃப்ராஸ்டிங் ரெசிபியோட பாதி அளவு ரெசிபியை திரும்ப ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபுல் கோட்டிங் பண்ணி கொடுத்தேன். ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பாப்பாவோட பர்த்டே விலாக் அப்படின்னு நான் காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோவில் காமிச்சேன்னா ரொம்ப பெருசாக போகுது, அதுக்கு தான் சொல்கிறேன். கோட் பண்ணி முடித்து ஃப்ரிட்ஜில் அடித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.